தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். வேதனை நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம், நாம் ஜெபிக்கும் போது நம் கட்டுகள் உடைய, சாபங்கள் நீங்க, பிரச்சனைகள் தீர, கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இணைப்பார். எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். எப்படி இந்த புழுக்கள் அரிக்கிறதோ அதுபோல நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய பிரயாசத்தின் பலன்களை ஒருவேளை அழித்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எத்தனையோ வருஷம் பிரயாசப்பட்ட சிஸ்டர், எவ்வளவோ நான் ஓடி ஓடி நான் விதைச்சேன், ஓடி ஓடி நான் உழைச்சேன், ஆண்டவரை பற்றி அறிவிச்சேன், ஆனா ஒரு பலனும் இல்லாமல் இருக்கு, ஒரு பலனும் இல்லா இருக்கு. நான் சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை ஒரு நாளும் விருதாவாய் விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறவர். யாக்கோபு சொன்னான், ஆண்டவர் என் கை பிரயாசத்தை பார்த்தார். அவனுடைய சொந்த தாய் மாமன் லாபான் அவனை ஏமாற்றினான், அவனை வருட கணக்காக வேலை வாங்கி அவனை ஏமாற்றினான். ஆனால் யாக்கோபு சொன்னான், நீர் என்னை ஏமாற்றினீர், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர், ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரோ என் கை பிரயாசத்தை பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆமேன். வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை விட்டு நான் போனேன், ஆனால் 2 பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லி ஆதியாகமம் 32:10 நாம் வாசிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய கை பிரயாசைகளை பார்க்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய எஜமான்கள் நம்மை ஏமாற்றி விடக்கூடும். நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு சரியான சம்பாத்தியத்தை, நமக்கு கொடுக்க வேண்டிய நல்ல சம்பளத்தை சரியாக கொடுக்காமல் போகக்கூடும். அல்லது நாம் உழைத்து பிரயாசப்பட்ட காரியத்திற்கு முழு பலன் கிடைக்காமல் போனது போல் இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரயாசங்களை நீங்கள் பட்டிருந்தாலும் அது வெளிப்படையான இந்த பிரயாசங்கள் உங்களுக்கு பலனை அளிக்காததினால் நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் வந்திருப்பீர்களானால் அதன் நிமித்தமாகத்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய பிரயாசம் பலன் கிடைக்கல 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 என்ற அந்த ஆதங்கத்திலே அபிஷேக வாழ்க்கையிலே வளராமல் போய்விடுகிறீர்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேக வாழ்க்கையில வளராம போறதுக்கு காரணம் என்ன? ஐயோ எனக்கு இப்படி நடக்குதே, எனக்கு இப்படிலாம் வெளிப்படையா நான் இவ்வளோ போராடி பிரயாசப்பட்டும் பலன் இல்லையே, சோர்ந்து போகும்போது அபிஷேகம் பெருக முடியாமல் போய்விடுகிறது. எனவேதான் ஆண்டவர் அபிஷேகத்தை அதற்கு பின்பு என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற காரணம் என்ன? என் பிள்ளைகள் வாழ்க்கையில பட்சிக்கப்பட்ட எல்லா விளைச்சலையும் விளைவையும் திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படையான இப்படிப்பட்ட பிரயாசைகளை மட்டுமல்லாமல், எப்படி இந்த புழுக்கள் வெளிப்படையாய் அரிக்கிற புழுக்கள் மட்டுமல்ல, உள்ளே மற்றவர்களுக்கு தெரியாமல் அழிக்கிற சில புழுக்கள் உண்டு. அதுபோலதான் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில உள்ளே அந்தரங்க வாழ்க்கையில் சில புழுக்களைப் போல ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது, அரித்து கொண்டிருக்கிறது. அதுதான் சிலருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்தரங்க பாவங்கள், வெளியே தெரியாமல் மறைமுகமாய் செய்யக்கூடிய அந்தரங்க பாவங்கள். இது புழுக்களை போல தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, அபிஷேக வாழ்க்கையை என்ன செய்கிறது? அது அரித்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு அந்த உள்ளான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்தரங்க பாவங்கள் வெளியே யாருக்கோ தெரியாதுன்னு நினைத்து கொண்டு செய்கிற காரியங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது, ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நல்ல ஆலயத்துக்கு வருவாங்க, ஊழியத்துக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ள என்ன இருக்கும்?
அந்தரங்கள் பாவங்கள் காணப்படும். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம அப்படிப்பட்ட பாவங்கள் என்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம சொல்றவங்களா இருந்தாலும், நமக்குள்ளே கோபம், எரிச்சல், நமக்குள்ளே ஆவியின் கனியற்ற காரியம் இப்படிலாம் இருக்குமானா, அதுவும் என்னது? அந்தரங்க பாவம் தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறவர்கள், நாம் பெற்றுக்கொள்கிற ஆவியானவர் சாதாரண ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நமக்குள்ளே முழுமையான வெற்றி, முழுமையான ஆவிக்குரிய அனுபவம் வர வேண்டுமானால், அதற்கு முன்பாக நாம் பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை திரும்ப பெற்றுக்கொண்ட அனுபவத்துக்குள் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை இழந்தவர்களாக நாம் காணப்படவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமேன். குடும்பத்தார் திடீரென்று அவங்க ஃபோன் செஞ்சாங்க. அவங்க எங்களுடைய டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. முதல்ல கணவன் சொன்னார், ரொம்ப கோபத்தோட, ரொம்ப வேதனையா இருக்கு, ஜப ஜபன்னு சொல்றா சிஸ்டர் என் மனைவி. ஆனா அவ வந்து எப்ப பார்த்தாலும் என்ன ஏசாத பேச்சு கிடையாது, வாயில வந்ததெல்லாம் அள்ளி வீசுறா என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த அம்மா உடனே போனை பிடுங்கினாங்க. பிடுங்கி, நான் சொல்கிறேன் சிஸ்டர், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இந்த மனுஷன் எப்படி தான், ஒரு மனுஷன் எப்படி தான் வாழ முடியும், எவ்வளோ தான் பொறுத்துட்ருக்கிறது. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், பொறுமைக்கு ஒரு அளவு இல்லையா. இந்த மனுஷன் வெளியே வந்தாக்கா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மாதிரி வேஷம் போடுறாரு, பைபிள் எடுத்துகிட்டு போகிறாரு வர்றாரு, எல்லாரும் மற்றவங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமாக நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற அசுத்தமான பேச்சு, அசுத்தமான சிந்தனை, அசுத்தமான காரியம், வீட்டுக்குள்ளே வந்தால் யாருக்கும் தெரியாமல் அவர் இரவு நேரங்களிலே டிவியில் பார்க்குற அசுத்தமான படங்கள், இன்டர்நெட்டை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, எவ்வளோ அசுத்தமான காரியங்கள் செய்கிறார் தெரியுமா. இப்படிலாம் செய்கிறது நான் சண்டை போட மாட்டேனா சிஸ்டர், கத்த மாட்டேனா என்று என்ன கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் நான் தான் கிடச்சேன். சில நேரங்களில் வர ஃபோன் காலுக்கு சில நேரம் அண்டரே நீங்கள் இவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. இப்போ ரெண்டு பக்கம் காரணம் என்ன? ஒரு பக்கம் மனைவியுடைய பொறுமை இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள், இன்னொரு பக்கம் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய தேவ மனுஷன் அங்கே அந்தரங்க பாவத்தோடு கூட அவர்கள் இருக்கிறதுனாலே குடும்பத்தில் அவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆனால் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எங்கள் குடும்பத்தில் சாட்சிகள் இல்லை, எங்களுடைய மற்றவங்க எங்களை பார்த்து பெருசாக சர்ச்சுக்கு போகிறாங்க வராங்க, எல்லாம் இத்தனை காலமாக போகிறாங்க, என்ன இவங்களுக்கு கிடைச்சது என்று உறவினர்கள் மற்றவர்கள் எங்களை குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழாததினாலே அந்தரங்க பாவங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகம், மனைவி கணவனுக்கு செய்கிற துரோகம், இது எல்லாம் அந்தரங்க பாவங்களாய் புழுக்களாய் அநேகருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை அரித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் கலைந்து போட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுக்க விரும்புகிறார். ஆமென். பரிசுத்தத்தை திரும்ப கொடுப்பார். ஆமென். இன்னும் பரிசுத்தம், ஹல்லேலூயா. இன்னும் புதிய அபிஷேகம், ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அது மட்டுமல்ல, அந்தரங்க பாவம் மட்டுமல்ல, உள்மன காயங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளுக்குள் மறைந்து கிடக்கிற காயங்கள், மறைந்து கிடக்கிற வேதனைகள், மறைந்து கிடக்கிற கண்ணீரின் பாதைகள். எத்தனை பேர் வெளியில் சொல்ல முடியாமல் உங்கள் உள்ளத்திலே அழுகிறீர்கள், எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாமல் காயத்தோடு இருக்கிறீர்கள், வெளியே சிரிக்கிறீர்கள், உள்ளே அழுகிறீர்கள், வெளியே நல்லா சந்தோஷமா இருக்கிறது போல நீங்கள் காணப்படுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளத்தின் வேதனை உங்களுக்கு தான் தெரியும். பல நேரத்தில் சொந்த குடும்பத்தார் பக்கத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள முடியாதபடி துக்கம், பாரம், வேதனை, காயங்கள் அநேகரை அழுத்துகிறது, வெளியில் சொல்ல முடியவில்லை. பிரியமானவர்களே, அது ஒருவேளை உலகத்தில் ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய வேதனைக்குரிய காரியம். மனம் சோர்வு, மன காயங்கள், ஐயோ என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார்களே,
இவ்வளவு தேவையில்லாமல் என்னை பேசுகிறார்களே, நான் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் என்னை குத்தி காயப்படுத்துகிறார்களே, என்னை வெறுக்கிறார்களே, என்னை புறக்கணிக்கிறார்களே, எனக்கு இப்படியே இருக்கிறதே என்று காயத்தினால் காயத்தின் மேல் காயப்பட்டு உள்மன காயத்தோடு இருக்கும் பொழுது அபிஷேக வாழ்க்கையிலே வளர முடிவதில்லை. இந்த உள்மன காயங்களை, வேதனைகளை, பாரங்களை கொடுத்து கொடுத்து அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசானவன் அரித்து கொண்டிருக்கிறான், அழித்து கொண்டிருக்கிறான். அது ஒரு புழுக்களை போல தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அழிக்கிறது. என் ஆண்டவர் வைராக்கியத்தோடு இன்றைக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகள் எந்த உள்மன காயத்தினாலும் தங்களுடைய அபிஷேக வாழ்க்கையை, வல்லமை, ஆசீர்வாதங்களை இனி அழிந்து போக விடக்கூடாது. நான் அவர்களை திரும்ப எடுப்பிக்க வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளில் பட்சிக்கப்பட்ட வருஷங்களில் விளைவை திரும்ப அளிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீர் தேவனாகிய கர்த்தர் அறிவார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று இசைக்கியா ராஜாவுக்கு சொன்ன தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்லவா? ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய கரியை நடப்பிக்கப்படுகிறது. பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைச்சலை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார், கொடுக்கிறார். எதை இழந்து போனீர்களோ அதை திரும்ப கொடுக்க வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக, இந்த மக்கள் மேல் இருக்கிற எல்லா நுகத்தட்டிகள் உடைக்கப்படட்டும். வியாதி பலவீனத்தினால் வந்த எல்லா இழப்புகளை கர்த்தர் சரி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் திரும்ப ஆரோக்கியம் உண்டாகட்டும், திரும்ப பலன் உண்டாகட்டும். சரீர சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதிகள் விலகி போம். ஜனங்களை விட்டு வெளியேறு, ஜனங்களை விட்டு வெளியேறு. வியாதி பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, ஐயோ என் ஆரோக்கியம் பட்சிக்கப்பட்டது என்று சொன்னாயோ, கர்த்தர் பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பதாக சொல்லி இருக்கிறார். கழுகுகளை போல பலனடைவா. கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையில் ஆவியை ஊற்றுவா. நீ புது பலன் அடைவா, ஆரோக்கியம் உண்டாகும். நீதியின் சூரியனின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. உடைய வார்த்தைகளின்படியாக பட்சித்த வருஷங்களின் விளைவை கட்டளையிட்டு ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சியை தாரும், ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய வல்லமையை தாரும். வரங்கள் கிரிய செய்யட்டும், சபைக்கு தூண்களாய் மாற்றும். இவர்கள் மூலம் சபைகள் வளரட்டும், ஊழியங்கள் செழிக்கட்டும், ஊழியக்காரர்கள் ஆசரிக்கப்படட்டும். கர்த்தருடைய பெரிய கரம் விளைச்சலை பெருக பண்ணட்டும். அப்பா ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும். அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், என்மேல் வந்த மருந்திடும். அன்பர் உபவாச கூட்டம் நாள் 28/11/2015 நேரம் காலை 9 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் தெய்வம் திருபண மண்டபம்,
விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் விருத்தாச்சலம். தேவ செய்தி அளிப்பவர் சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் சகோதரர் ஜி ராஜ்குமார் அவர்கள். உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கவும் தேசத்திற்காக ஜெபிக்கவும் தவறாமல் பங்கெடுக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்க தெரு புதுப்பேட்டை விருதாச்சலம் தமிழ்நாடு செல் 9894633923.